வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் அண்ணா தமிழ். இது டிவிடி எபிசோட் 592. இன்னைக்கு தேதி வந்து May 4, 2021. எடுத்தோடனே வர்சனுக்கா இன்றைக்கும் வந்து ஸ்டார்டிங் வந்து ரெட்மி நியூஸ் தான். ரெட்மி இல்லைனா ரியல்மி இல்லைனா ஷியாமி இல்லைனா விவோ இல்லைனா ஓப்போ. சரி, ரெட்மி அவ்வளோதானே இருக்காங்க பிராண்டு. Redmi அவங்கள வாட்ச் வந்து லான்ச் பண்ண போறாங்க May 13th இந்தியால. இதுக்கு முன்னாடி வந்து இது வந்து மீ வாட்ச் அப்படின்னு வந்து ஆல்ரெடி லான்ச் ஆயிருக்கு நிறைய கண்ட்ரீஸ்ல. சைனால வந்து ரெட்மி வாட்ச்னு லான்ச் ஆயிருக்கு. இது வந்து ஆக்சுவலாக வந்து போன மாதம் தான் எக்ஸ்பெக்டடாக இருந்தது லான்ச் ஆகுது. அந்த மீ 11 சீரீஸோட லான்ச் ஆகுது எக்ஸ்பெக்டடாக இருந்தது. இப்போ வந்து ரெட்மி அதோட லான்ச் பண்ணுறதுனால வந்து இப்போ ரெட்மின்னு லான்ச் பண்ணுறாங்க. ஓகே, ரெட்மி நோட் 10Sஓட வந்து லான்ச் ஆக போகுது. என்ன ஃபீச்சர்ஸ் இது? ம் 11 ஸ்போர்ட்ஸ் மோட். ஆமாம், இவங்க வந்து 11 ஸ்போர்ட்ஸ் மோடு, பில்டின் ஜிபிஎஸ், க்ளோனஸ் சப்போர்ட்டு, ஸ்லீப் மானிட்டரிங், ஹார்ட் ரேட், SPO2 வந்து இவங்க மென்ஷனே பண்ணல, கைடட் பிரீத்திங்கு, 200+ வாட்ச் ஃபேஸஸ், இதை வந்து டீசரில் போட்டுக்கோங்க. முன்னாடி வந்து வாட்சுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு? இதுக்கு முன்னாடி வந்து மீ வாட்ச் ரிவால்வ் அப்படின்னு தான் வந்து ஷாமி கிட்டே வந்தது. அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து வேறு எந்த மீ வாட்சும் லான்ச் ஆகலை. ஆ, ரிவால்வ் வந்து கொஞ்சம் ஹை எண்ட் 10,000 ரேஞ்சில் இருக்கும் வாட்ச். அப்போ இது ஒரு பட்ஜெட், அது கொஞ்சம் வந்து ஆமாம், அதில் வந்து ஆம்லெட் ஸ்க்ரீன்லாம் இருந்துச்சு. இது வந்து எல்சிடி ஸ்க்ரீனு, ஆனால் ஜிபிஎஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி லைஃப், பேட்டரி லைஃப் வந்து இவங்க அஃபிஷியலாக அதை மென்ஷன் பண்ணல. இதுக்கு முன்னாடி லான்ச் ஆனதுலேருந்து வந்து 9 days போட்டிருக்கு. 9 days 10 hours வித் ஜிபிஎஸ் யூஸ். மற்றபடி வந்து எல்லா பட்ஜெட் வாட்ச் மாதிரி தான். கைரோஸ்கோப், ஆக்சலரோமீட்டர், எக்ஸ்பெக்டட் வந்து அண்டர் 5,000 தான். அமேஸ்ஃபிட் பிபியு ப்ரோக்கு வந்து காம்படிஷன். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ண போகிறாங்க. நல்ல காம்படிஷன் தான், அண்டர் 5,000. ஆனால் அந்த ரெட்மி அந்த ஆப் இருக்குது, ஒரு ஆப், அந்த ஆப் தான் இருக்கிறதுலே ஒஸ்டான ஆப். அதை மட்டும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் வந்து தேர்ட் பார்ட்டி சப்போர்ட் எதுவுமே கிடையாது, ஸ்டாவா சப்போர்ட் எதுவுமே இல்லை. ஆனால் இதில் அப்படி இல்லை, அமேஸ்ஃபிட்டில் வந்து ஸ்டாவா சப்போர்ட்லாம் இருக்குது. போடணும். இவங்க வந்து இந்த ஆப் டெவலப்மெண்ட்டே பண்ண மாட்டாங்க. மீ ஃபிட்டே எவ்வளோ பெட்டராக இருக்குது இதோட, இந்த ரெட்மி ஆப்போட. ஓ, செப்பரேட் ஆப்பா? ஷாமி ஸ்மார்ட் வாட்ச் செப்பரேட் ஆப்பா, ரெட்மி செப்பரேட் ஆப்பா? ஆமாம், அந்த மீ வாட்ச் ரிவால்வ்லேயே வந்து வேறு ஏதோ ஒரு வேறு ரெட்மி வேறு மீ வேறுன்னு ஒரு ஆப் இருக்குல்ல. ஓகே, அந்த ஆப் வந்து இருக்கிறது தண்டமான ஆப். ஓகே, அடுத்தது ஃபயர் போல்ட், ஃபயர் போல்ட் பீஸ்ட் அப்படின்ற ஒரு இந்தியன் கம்பெனியா. இந்த இது அமேசானில் பார்த்துருப்பேன், நிறைய ஆடு போடுறாங்க இப்போ அமேசானில். இந்தியன் கம்பெனியா, இவங்க வந்து ஒரு புது ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. பிளட் ப்ரெஷர் மானிட்டரிங், SPO2 ஓகே, எல்லாரும் கொடுக்குறாங்க. ஆனால் பிளட் ப்ரெஷர் மானிட்டரிங்லாம் வந்து 4,000 ருபீஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளட் ப்ரெஷரா? அதே மாதிரி அதான் வாட்ச் டைட் ஆகும், ரிஸ்க் மேல டைட் ஆயிடுச்சு, அப்படி மெஷர் பண்ணுவோம். இல்லை ஒன்று வேற ஒன்று பிளட் வெளியே எடுத்து வாட்ச் மேலே ஊற்றிட்டு
ஆமா ஆமா ஊத்துவாங்க ப்ளட் டெஸ்டா பண்றானுங்க அதுக்கு அப்புறம் ஹீமோகுளோபின்ல எப்படி எப்படி லெவல்ஸ் இருக்கு எல்லாமே ஃபுல்லா இப்ப வந்து ஆப்பிள் ஆப்பிள் இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ளட் சுகர் டெஸ்டிங்லாம் முன்னாடி இதெல்லாம் வேற ரூமர்ல இருக்கு ஆனா இதுல பிரைட்னஸ் வந்து 500 நிட்ஸ் ஆமா 500 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் போட்டுருக்காங்க அது ரொம்ப பிரைட்டா இருக்கும் நல்லது ஆமா ஆமா இது எந்த அளவுக்கு வர்த்தா இருக்கும் அப்படிங்கறத வேற பதில் பார்ப்போம் தெரியல இது ஆல்ரெடி வந்து அமேசான்ல சேல்ல தான் இருக்கு ஆஃபர் பிரைஸ் வர இவங்க 8 டேஸ் பேட்டரி லைஃப் போட்டிருக்கு ஆனா பேட்டரி கெப்பாசிட்டி எதுவும் போடல ஸ்போர்ட்ஸ் மோடு வந்து 8 ஸ்போர்ட்ஸ் மோடு அப்படின்னு போட்டிருக்கு இதை தவிர வந்து ஆஃபர் பிரைஸ் வந்து 3799 200 ரூபா கம்மியாக விற்கிறாங்க அமேசானில் ஓகே இவங்க வேறு இதை ப்ரமோட் வேறு பண்ணிகிட்ருக்காங்க இந்த வந்து கொரோனா சினாரியோவில் வந்து பிளட் ப்ரெஷரில் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் தான் பிளட் ஆக்சிஜன் அப்படின்னு ப்ரமோட் பண்ணிகிட்ருக்காங்க பார்ப்போம் மெடிக்கல் கிரேட்காக ஆக்சிமீட்டர்ஸ் வாங்கிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் நம்பி நம்பாத ஏதாவது ப்ரெஷில் இருந்தேன்னா கண்டிப்பாக ஒரு டெடிகேட்டட் ஆக்சிமீட்டர் வாங்கிடலாம் வாட்ச் எல்லாம் ஒரு ஆளுக்கு தான் ஆக்சிமீட்டர் இருக்கு இந்த மாதிரி கிளைம்ஸ் எல்லாம் நம்பாத ஆமா ஆமா கரெக்ட் அடுத்து நிறைய பேர் கேட்கிறாங்க நிறைய பேர் கேக்குறாங்க வாட்ச் வாட்ச் வாங்கலாமா இல்ல ஆக்சிமீட்டர் வாங்கலாமான்னு கண்டிப்பா ஆக்சிமீட்டரே வாங்கிடு அடுத்து இது அவ்வளவு அக்யூரேட்டா இல்ல அதாவது வாட்ச்ல கரெக்ட்லாம் வாட்ச் இல்லைன்னா ஒரு ஆப்பிள் வாட்ச் சாம்சங் ஹை எண்டில் வந்து வேணாம் நம்பலாம் ஆனால் பட்ஜெட்லலாம் வந்து அது ப்ரிலிமினரி டயக்னோஸ்மெண்ட் அதாவது ரொம்ப பிரச்சனை இருந்தனா ஓகே டாக்டர்ஸ் போகணுமா போகணுமானா அதுக்கு மட்டும் தான் அந்த டிசிஷன் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆக்சிமீட்டர் தான் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் கரெக்ட் அடுத்தது வந்து ட்விட்டர் ஸ்பேசஸ் லான்ச் பண்ணிட்டாங்களா எல்லாருக்குமே இருக்கு ஆனால் 36 followers தான் இருக்காங்க ஆனா எனக்கு வந்து ஹோஸ்ட் பண்ண முடியுது பண்ணிருக்காங்க நினைக்கிறேன் எனக்கும் தெரியும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கு இதெல்லாம் ரொம்ப லோ கவுண்ட் ஃபாலோவர்ஸ் தான் ஆனா அவங்களும் ஸ்பேஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க மேபி அந்த டெஸ்ட் ஸ்பேஸ்ல நிறைய அக்கவுண்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணாங்க இப்போ வைட் ரோல எல்லாருக்கும் பண்ணியிருக்காங்க அதாவது 600 ஃபாலோவர் மேலே இருந்தனா கண்டிப்பாக ஒன்று எதுக்கு வச்சாயிருச்சு இது இப்போ வந்து கிளப் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது அது வந்து இப்போது ஐஓஎஸ் ஒன்லி தான் போட்டிருக்காங்க ஆண்ட்ராய்டு வந்து ஆப்ஷனே இல்லை அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் இது ஆடியோ ஒன்லி சேட்டு லைவாக ஆனால் இது ஸ்டோர்லாம் பண்ண முடியாது லைவாக சேட் பண்ணலாம் அந்த சேட் முடிச்சோடனே அது காணாமல் போயிடும் அவ்வளோதான் சேவ்லாம் பண்ணவே முடியாது இப்போ வேணால் வந்து பர்சனலாக ரெக்கார்ட் பண்ணிக்க வேண்டியது தான் இதில் வந்து சேவ் எதுவுமே பண்ண முடியாது லைவ் சேட் அவ்வளோதான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டுக்கலாம்ல ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மாதிரி எதாவது ரெக்கார்ட் பண்ணி பர்சனலாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஆடியோ ரெக்கார்டிங்கு வீடியோவும் ரெக்கார்ட் ஆகும் அப்புறம் இவங்க வந்து புது ஃபீச்சர்ஸ் வேறு வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க நிறைய ஃபீச்சர்ஸ் வருது அப்படின்னா ஃபியூச்சரில் வரும்னு சொன்னாங்க டிக்கெட் ஸ்பேசஸ் கோ ஹோஸ்டிங் ஷெட்யூலிங் பிளாக் லேபிள்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்ட் கேப்ஷன் தான் டிக்கெட் ஸ்பேசஸ் எப்படி இருக்குன்னு தெரியல அதாவது உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் டிக்கெட் காசு கொடுத்து இது ஜாயின் பண்ணலாம் ஸ்பேஸ் ஓகே 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 அப்படி பண்ணுவோன்னு நான் ஒரு ஒரு பெரிய செலிபிரிட்டி இலான் மஸ்க் அந்த மாதிரி கூட சாட் பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி ஓகே மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு இனியும் காசு கொடுக்கலான்னு அந்த ஸ்பேஸ் ஜாயின் பண்றதுக்கு ஆனா இப்போ எக்கச்சக்க ஸ்பேசஸ் வந்து எக்கச்சக்கமா ஆயிடுச்சு நிறைய பேர் ஹோஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க இஷ்டத்துக்கு வந்து ஸ்பேசஸ் தான் வருது அடுத்தது வந்து இந்தியாவோட ஃபயர் சைடு வந்து இது கிளப் ஹவுஸுக்கு காம்படிஷன் இது இந்த ஸ்பேசஸ்க்கே காம்படிஷன் இதுக்கு முன்னாடி வந்து சிங்காரி அப்படின்னு ஒரு ஆப் இருந்துச்சுல டிக்டாக் காம்படிஷனாக லான்ச் பண்ணாங்க அவங்களோட ஃபவுண்டர் தான் வந்து இப்போது ஃபயர் சைடுன்னு ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படியே ஸ்பேசஸ் கிளப் ஹவுஸ் மாதிரியே தான் இருக்குது அதுதான் அப்படியே காப்பி பண்ணிட்டு மேட் இன் இண்டியா அப்படின்னு போட்டாங்க அவ்வளோதான் அப்போ டிக்டாக் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடும் டிக்டாக் இல்ல இல்ல டிக்டாக் மாதிரி இருக்கு இந்த ஆப் ஃபேமஸ் ஆகுன்றாங்க
டிக்டாக்கோட ஃபவுண்டர்ஸ் கிட்டேருந்து கிளப் ஹவுஸ் ட்விட்டர் ஸ்பேசஸ்க்கு வந்து காம்படிஷன் இது. இந்தியாவிலேருந்து இந்தியாவில் வந்து ஐஓஎஸ் யூசர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நிறைய பேர் யூஸ் பண்ண முடியும். ட்விட்டர் ஸ்பேஸஸ் தான் நான் இதற்கும் பார்த்துருக்கேன். கொஞ்சம் பாப்புலர் இவங்க தான் சொல்றாங்க செலிபிரிட்டிஸு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மோஸ்ட்லி வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட வந்து நீங்க இது பண்ணிக்கலாம் ஃபேமிலியர் ஆகிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பார்ப்போம். அதே ஃபீச்சர்ஸ் தான் கிட்டத்தட்ட எல்லாமே அதே ஃபீச்சர்ஸ் தான் இருக்கு. சாட் பாக்ஸு இந்த வந்து தனியாக வந்து ரூம்ஸு இன்ட்ரெஸ்ட்ஸு அந்த மாதிரி. அடுத்தது வந்து பிக்சல் சிக்ஸில் வந்து அல்ட்ரா ஒயிட் பேண்டு. இப்போ எல்லாருமே அல்ட்ரா ஒயிட் பேண்ட் யூஸ் பண்ணுறாங்க போட்டு. இப்போ நெக்ஸ்ட் பிக் ஃபீச்சர் ஆயிடுச்சு. அது நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர். எல்லா ஃபோன்ஸ்க்கும் இப்போ அல்ட்ரா ஒயிட் பேண்ட் சப்போர்ட் இருக்கும் மோஸ்ட்லி. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சாம்சங் கொண்டு வந்தாங்களா? சாம்சங் தான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் டேக் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தோ ஆப்பிள் அது வந்து S21 சீரிஸ்ல இருக்கு. S21 சீரிஸ்ல இருக்கு. ஆமா, சப்போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் S21 அல்ட்ரா, S21 பிளஸ். ஆப்பிள் முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆப்பிள் தான சீ ஃபர்ஸ்ட் UW1 இருந்தா மேபி அதில் இப்போ டெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு ரூமர் வந்துருச்சு. இப்போ அவங்கள கஸ்டம் சிப்பா? ஆமாம், அவங்க கஸ்டம் சிப்பில் மோஸ்ட்லி டெஸ்ட் பண்ணுறாங்க. ஆண்ட்ராய்ட் 12 ஆல்ரெடி அல்ட்ரா ஒயிட் பேண்டுக்கு சப்போர்ட் API கொண்டு வந்துட்டாங்க. அப்போது அதில் பேஸ் பண்ணிட்டு இதில் அவங்க அந்த கூகுள் சிலிக்கன் GS101 போட்டிருக்காங்க. வைட் சாப்பிள் சிப்பு அந்த சிப்பில் போடுறாங்க, டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ இவங்களும் ஏதாவது டாக்ஸ் லான்ச் பண்ணுவாங்க, பிக்சல் டாக் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெகுலேஷன் சொல்லலாம். அவங்களும் கொண்டு வந்தாங்கன்னா அவ்வளோதான். டைல் பாவம் போச்சு, டைல் ஃபுல்லாக போச்சு. அவங்க ஆளாளுக்கு இந்த மாதிரி நிஜமாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? அது ஏதாவது மிஸ்பிளேஸ் ஆனால் கண்டுபிடிக்கலாம், தொலைஞ்சா கண்டுபிடிக்க முடியாது. கம்மி டிஸ்டன்ஸ் தான். நான் இது வரைக்கும் அவ்வளோ பெருசாக அவ்வளோ தொலைக்கல. ஏன் சரி, நிறைய பேர் இருப்பாங்க ஜி. அங்கே கீ அங்கே போட்டு வச்சுட்டு இல்லைன்னா பேக் எப்படி போட்டு வச்சுக்கணும் தெரியல. சரியா, ஏதாவது கீஸ்க்கு நல்லா இருக்கும் ஜி. இந்த ஹோல் கீஸ்க்கு தான் அட்வான்டேஜ். ஆமாம், ஆனால் இதுக்கு வந்து ஆக்சசரி விற்கிறாங்க ஆப்பிள். அதுக்கு கீ செயினுக்கே ஒரு ஆக்சசரி. ஆமாம், பார்ப்போம் இது என்ன வருது. அடுத்தது வந்து பிளே ஸ்டேஷன் வேணா டிஸ்கார்ட் இன்டகிரேஷனா ஃபைனலி வாங்குவாங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு இப்போ அவங்க பிளே சோனிக்கு போயிட்டு பிளே ஸ்டேஷன் ஜாயின் பண்ணாங்க. ஐயோ, ஆக்சுவலி நல்ல ஃபீச்சர் தான் சோனிக்கு. பிளே ஸ்டேஷன் யூசர்ஸ்க்கு சமையல் இருக்கும். டிஸ்கார்ட் ஆக்சுவலி யூஸ் பண்ணுறதுக்கு சமையல். நாங்கள் நான் டெஸ்க்டாப் கேமிங் பண்ணும்போது டிஸ்கார்ட் தான் மோஸ்ட் பாப்புலர். ரொம்ப கன்வீனியண்டாக இருக்குது. இப்போ எல்லா சோனி பிளே ஸ்டேஷன் ஆளுங்க கேமர்ஸ்க்கெலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஓகே, ஆனால் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் போட்டிருக்கு. 2022 தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் இயர் தான். ஆமாம், ஓகே. மோர் தென் 140 மில்லியன் பீப்புளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஇஓ. ஆமாம் ஜி, டிஸ்கார்ட் தான் மெயினாக யூஸ். எல்லா கம்யூனிட்டி கேமிங்க்கு மட்டும் இல்லை, கம்யூனிட்டிஸ் நிறைய இருக்குது. இமேஜ்லாம் ஷேர் பண்ணுறது, கான்டென்ட் ஷேர், அனௌன்ஸ்மெண்ட் ஷேர் பண்ணுறதுக்கெலாம் டிஸ்கார்ட் தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இப்போது பிளே ஸ்டேஷன் நெட்ஒர்க்கில் வந்தோன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஈஸிலி கம்யூனிகேஷன் இதெல்லாம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். வாய்ஸ் பேஸ் கம்யூனிகேஷன்ஸ்லாம் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இப்போது ஆக்சுவலி நல்ல பார்ட்னர்ஷிப். இது மைக்ரோசாஃப்ட்டுக்கும் வருமானு தெரியே, ஆனால் வந்தால் நல்லாயிருக்கும். மேபி கிராஸ் கம்பேரிட்டிவ் வரலாம்.
இதெல்லாம் ட்ரீம் பண்ணலாம். இப்போ இருக்கும் ப்ளே ஸ்டேஷன் வருது. ஓகே ஓகே, ஃபைனல் நியூஸ் வந்து iOS 14.6 பீட்டா வந்து ஆப்பிள் மியூசிக் ஹைஃபை ஆடியோ சப்போர்ட்டு வித் டால்பி ஆடியோ இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹிண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி புது ஃபோனில் மட்டுமா இல்லை இருக்கிற ஃபோன்லேயுமா? எல்லா ஃபோன்ஸுக்கும் வந்து ஹைஃபை ஆடியோ தான். ஆப்பிள் மியூசிக்லேயே பில்டினாக வந்து ஹைஃபை ஸ்ட்ரீமிங் ஆடியோ ஸ்ட்ரீமிங்கு ப்ளஸ்ஸு வந்து டால்பி சப்போர்ட்டோட ஸ்ட்ரீமிங். ஆனால் வந்து காஸ்ட்டு ரூமர் படி வந்து 9.99 பர் மந்த்து இந்த ஸ்ட்ரீமிங்க்கு வந்து ஹைஃபை பிளான்னு தனியாக ஒரு பிளான் மாதிரி லான்ச் பண்ண போகிறாங்கன்னு ஒரு ரூமர் இருக்குது. ஓகே, அதில் வந்து ஃபஸ்ட்டு பீட்டாவில் வந்து ஹிண்ட் பண்ணியிருக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டு டால்பி ஆடியோ அண்ட் லாஸ்ட்லெஸ் சப்போர்ட்டும். இது எப்படி அந்த ஆப்பிளோட இது இருக்குல்ல ஏர்பாட் மேக்ஸ் அதில் செம்மையாக இருக்கும் கேட்குறதுக்கு இந்த மாதிரி ஹைஃபை ஆடியோ இருந்தாலும் மேபி அதுக்காக தான். ஆமாம், இதுவும் ஆமாம் இந்த இந்த ஆடியோ கூடக்கு தவிர வந்து டால்பி அட்மாஸ் அண்ட் டால்பி ஆடியோ சப்போர்ட்டும் பண்ணுவாங்களாம். ஆடியோ சிஸ்டம் சமையல் இருக்கும் அந்த ஏர்பாட்ஸ் மேக்ஸில். இப்போதைக்கு வந்து ஏஎஸ்சி ஆடியோ 256 கேபிபிஎஸ்ல தான் மேக்ஸிமம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆமாம், அதுவே நல்லது தான் ஆக்சுவலி. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணுறேன் ஆப்பிள் மியூசிக் அண்ட் இது வரைக்கும் நான் அவ்வளோ குவாலிட்டி டிஃப்ரென்ஸ்லாம் தெரியல. ஆனால் ஹைஃபை சப்போர்ட் இருந்தானா நான் கண்டிப்பாக அதுதான் எடுப்பேன். காசு அவ்வளோ எக்ஸ்ட்ரா இல்லைனா. ஓகே, ரியல்மி நியூஸ் இல்லாததால ரொம்ப போரிங்காக போகுது. ரியல்மி யூஸ் வரும், அவங்க எப்போ லான்ச் பண்ணுறாங்களோ மொத்தமாக சேர்த்து லான்ச் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுங்க. முடிச்சுக்கலாம், இதெல்லாம் தான் இனி நியூஸ். வேறு சில நியூஸோட நம்ம நாளைக்கு சந்திப்போம். அது வரைக்கும் சீவத்சன், ஐயப்பன், மிலன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.